வணக்கம், ஹாய் எவ்ரிவான். ஐ எம் ஜெயந்தி ஃப்ரம் ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கிற விண்டோ கிளீனிங் வீடியோ தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த கிளீனிங் வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விண்டோவில் இருக்கிற எல்லா நம்ம பொருளெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலெல்லாம் வந்து நான் விண்டோவில் வச்சிருந்தேன். இந்த பாட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சிடலாம். இந்த காலி பாட்டில் வந்து நம்ம அந்த மணி பிளான்ட் ஏதாவது கிச்சனில் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதோடய மூடி வந்து மிஸ் ஆயிருச்சு. இப்போ அதே மாதிரி விண்டோவில் வந்து நான் அந்த எஸ்கூக்கில் வந்து மாட்டி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் வந்து எடுத்துடலாம். இந்த எஸ்கூக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளே பண்ணது டிஐஒய். இதோட வீடியோ கூட நான் உங்களுக்கு மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. அதே மாதிரி இந்த விண்டோ க்ளீன் பண்ணுறப்போ முக்கியமான விஷயம், கேஸ் ஸ்டவுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு விரிச்சு விட்டுறலாம். நான் ஃபேன் போட்டே க்ளீன் பண்ணுறதுனால பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த லைட்டரும் மேலே அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மகளை வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற க்ளீனிங் லிக்விட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து துணி துவைக்கிற பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வினிகர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி பாத்திரம் கழுவுற லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு மகில் ஒரு நம்ம பிளெயின் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா வந்து ஜன்னல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப காலெல்லாம் வலியாச்சுன்னா வந்து நம்ம அவசர அவசரமாக வந்து க்ளீனிங் வந்து முடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு க்ளீன் பண்ணுறப்போ வந்து நம்ம பொறுமையாக வந்து இந்த மாதிரி கிச்சன் ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு. அதுக்காக உங்களுக்கு வந்து இப்போ பக்கத்தில் காட்டிகிட்ருக்கேன். ஒரு தடவை வந்து தேய்ச்ச உடனே இந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாமே வந்து இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு அந்த நம்ம அந்த லிக்விடு பண்ணோம் இல்லைங்களா, அதை தொட்டி தொட்டி தேய்ச்சிட்ருக்கேன். ஒரு தடவை தேய்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக உருண்டு உருண்டியாக வந்து அப்படி திரண்டு வருது. ஸோ ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு ரெண்டாவது தடவை மறுபடியும் வந்து தேய்க்கிறப்ப தான் நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக போகும். அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோன்னே ஒரு நாலஞ்சு கம்பி தேய்ச்சி விட்டோன்னே உடனே வந்து நம்ம அந்த ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வைப்போ ஏதாவது ஒன்று வச்சு தொடச்சி விட்ருங்க. நம்ம வந்து இரும்பு கம்பியில் தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து தொடச்சோம்னா மறுபடியும் வந்து அந்த பிசு பிசுப்பு வந்து மறுபடியும் ஒட்டிக்கும். ஸோ ஒரு நாலு கம்பி தேய்ச்சோன்னே நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்றலாம். இப்போ எல்லா அதே மாதிரி தான் இப்போ கீழே இருக்கிற கம்பியும் வந்து தேய்க்கிறோம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்டூலெல்லாம் போட்டு உட்காந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா வந்து நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 to 2 hours கிட்ட ஆயிரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் கம்பி எல்லாமே வந்து தேய்ச்சி விட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டல் ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி விட்டுட்டு அந்த லிக்விடு தொட்டு தொட்டு தேய்ச்சிட்டு உடனுக்குடனே வந்து ஒரு கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பைப்போ வச்சு வச்சு நான் தேய்ச்சி விட்டுறேன். அந்த பிளைன் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, பிளைன் வாட்டர் நீங்கள் ஒரு தடவை வந்து அதுக்குள்ளே தொடச்சிட்டு அலாசின உடனே மறுபடி தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு தடவை அலாசினுனே வந்து அவ்வளோ வந்து அழுக்கு ஆகுது அந்த பிளைன் வாட்டரு. நான் கிட்டத்தட்ட இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 15 to 20 times வந்து பிளைன் வாட்டர் மாற்றிக்கிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி க்ளீனிங் லிக்விடும் நம்ம தொட்டு தொட்டு தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நீங்கள் அதை ஊற்றிட்டு மறுபடியும் வந்து புதுசாக அந்த க்ளீனிங் லிக்விட் நம்மளே தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துடைக்க ஆரம்பிக்கலாம். கடைசியாக ஒரு தடவை வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு வந்து துடைச்சி விட்டுட்டுருக்கேன். ஸோ அந்த கம்பி வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சன் கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நார்மல் வந்து இப்போ விண்டோ வச்சுருக்கிறவங்களோட இந்த மாதிரி யூவிபிசி விண்டோ வச்சுருக்கிறவங்களுக்கு க்ளீனிங் ரொம்பவே கஷ்டம். நிறைய பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த சந்து பந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சனில் வந்து இந்த மாதிரி யூவிபிசி ஜன்னல் வச்சுருக்கிறவங்களுக்கு க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான வேலை தான். ஸோ வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணிட்டோம்னா ரொம்ப எண்ணெய் பசுக்கு படியாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள் ஒரு தடவை அலாசினுன்னே தண்ணி எந்த மாதிரி கலர் மாறுதுன்னு. நம்ம விண்டோ கம்பியெல்லாம் வந்து தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவோட திட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து சிந்தி இருந்துச்சு, அதை வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கேன்.
இப்போ கம்பியெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ விண்டோ தேய்ச்சிட்டு இருக்கேன். இந்த விண்டோவும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒயிட் விண்டோங்கிறனால அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே தெரியும், அப்படியே பிசு பிசுப்பு வந்து அப்படியே தெரியும், அழுக்கு படிஞ்சாலும் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ விண்டோ ஃபுல்லாகவும் அதே மாதிரி மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு அந்த நம்ம கிளீனிங் லிக்விட் தயார் பண்ணதை வச்சு தேய்ச்சி விட்டுட்டுருக்கேன். ஒரு விண்டோ வந்து ஃபஸ்ட்டு அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஸ்பாஞ்ச் பைப் வச்சு தொடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி மட்டும் நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விண்டோ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் துணி வச்சு தொடச்சி விட்ருக்கலாம். அதே மாதிரி அந்த கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, நார்மல் மற்ற விண்டோ அப்படின்னா நம்ம ஹோம்மேட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு பேப்பர் வச்சு தொடச்சாலே போதும். பட் இந்த கிச்சனில் இருக்கிற விண்டோவில் அந்த கண்ணாடியும் பயங்கரம் பிசு பிசுப்பாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம நல்லா வந்து அந்த ஏதாவது வந்து க்ளீனிங் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சோம்னா தான் அந்த கண்ணாடியில் இருக்கிற பிசு பிசுப்பும் போகுது. ஸோ கண்ணாடியும் வந்து நம்ம நல்லா அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்குது கிச்சனில் இருக்க விண்டோவாக இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம விண்டோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் திட்டில் வந்து அதே மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் வைப் வச்சு தொடச்சி விட்டுறேன். இந்த கிச்சன் திட்டில் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ பெயிண்ட் அடிச்சிருக்கிறனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு வந்து உறிஞ்செல்லாம் வர்றதில்லை. நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு அடிக்கிறப்ப வந்து டிஸ்டம்பர் அந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறப்ப மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்ப கொஞ்சம் உறிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கிளாத் வச்சே வந்து தொடச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி திட்டிலையெல்லாம் சொல்கிறேன் நான். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து ஒரு தடவை மறுபடியும் நல்ல தண்ணியில் வந்து ஸ்பாஞ்ச் தொட்டு தொடச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிருக்கிற இடம். கம்பி ஃபுல்லாக நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பிசு பிசுப்பு இருந்துச்சு இப்போ எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த விண்டோ வந்து 2 times க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் சோப் தண்ணி, அதுக்கப்புறம் வெறும் வாட்டர், சோப்பு தண்ணி, வெறும் வாட்டர் அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா, 2 times க்ளீன் பண்ணோம்னா நமக்கு அந்த பிசு பிசுப்பு ஃபுல்லாக போயிடும். பாருங்கள், இப்போ ஃபைனலாக நம்ம தொடச்சி விட்டுட்டு நல்ல தண்ணியில் அலசி காட்டுறேன். இப்போ அந்தளவுக்கு வந்து நேரம் மாறல பாருங்கள் தண்ணியில். ஸோ அப்போ வந்து நமக்கு அழுக்கு போயிடுச்சுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம விண்டோ வந்து கிச்சனில் இருக்கிற விண்டோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள், எண்ணெய் பிசு பிசுப்பு போயிடுச்சு. நம்ம எண்ணெய் தான் வந்து சிம்னி வச்சுருந்தாலும் நமக்கு வந்து கிச்சன் வந்து அடுப்பு பக்கத்தில் விண்டோ இருக்குதுன்னா வந்து அது உங்களுக்கு ஈஸியாக வந்து எண்ணெய் பிசுக்கு படியிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டோவுக்கு மேலே இருக்கிற போட்டிருந்த பேப்பர் வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம விண்டோ க்ளீன் பண்ணுறப்ப என்ன தான் இருந்தாலும் அந்த விண்டோ கீழே இருக்கிற நம்ம டைல்ஸ்லையெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு வந்து ஒழுகி வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹோம்மேட் லிக்விட் போட்டு தொடச்சி விட்டுட்ருக்கேன். ஸோ விண்டோ சுற்றியில் இருக்கிற எல்லா டைல்ஸையும் வந்து ஒரு தடவை தொடச்சி விட்டுறேன். அப்போ தான் நமக்கு விண்டோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, அதே மாதிரி அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற இடம் தொடச்சி விட்டுட்டேன். இப்போ அந்த எஸ்கூக்கெல்லாம் எடுத்து இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கரை பிடிச்ச மாதிரி இருந்தது, அதையும் வந்து சோப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளுடைய விண்டோ வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டோ க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய்.